பேன் கார்டு அப்ளை பண்ணுறதும் சரி, அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதும் சரி, அப்புறம் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது, ஸோ சம்மந்தமாக யார் அப்ளை பண்ணீங்களோ, ஸோ இப்போ மெயில் வந்துட்டுருக்கு, ஸோ உங்களோட மெயில் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மொத்தம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும், சரிங்களா? ஜஸ்ட் இந்த இதை க்ளிக் பண்ணுங்கள். இதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது எதுவுமே க்ளிக் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் வந்து பர்டிகுலர் கம்பெனி தான் வந்திருக்காங்க நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுங்கள். அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே sbotax@gmail.com வந்தால் மட்டும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த டைமில் நிறைய பேர் ஏமாற்றிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்தால் மட்டும் இந்த ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த லிங்க் வந்திருக்கும், அதாவது வாட்ஸ்அப்பில் அவங்க கூட நம்ம சேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க் வந்திருக்கும், ஜஸ்ட் அந்த லிங்கை க்ளிக் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் பாருங்கள் க்ளிக் பண்ணுறேன். ரீடைரக்ட் ஆகுது. ரீடைரக்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் வந்து இந்த உங்களோட ஸ்டாஃப் ஐடி அண்ட் தென் உங்களோட நேம், ரீசன் வந்து எதுக்காக நீ அப்ளை பண்ணுங்க, பேன் கார்டு கரெக்ஷனாக, பேன் கார்டு அப்ளை பண்ண புதுசாக அப்ளை பண்ணுறதா, இல்லை ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதா, அப்படி இல்லைனா ஜிஎஸ்டியா. ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவுமே மெசேஜ் பண்ணாதீங்க, அவங்களே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்களோ ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.